Hi friends, in this video, we will see the notification of the notification. So, in the notification, we will see the vacancy. Vacancy நமக்கு notification கொடுத்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணலாம் இப்போ வந்து புதுசா வந்து பேட்டர்னே மாத்தி இருக்காங்க இப்போ எப்படி மாத்தி இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 100 மார்க்னா இப்போ பிசி பொறுத்த வரைக்கும் 80 மார்க் அப்ப 80 மார்க்ல எவ்வளவு எடுத்தா பாஸ் பண்ணலாம்னா 32 மார்க் சோ 32 மார்க் நீங்க பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க முதல்லே எக்ஸாம்க்கு நீங்க போலாம் சோ இது இதுக்கு வரைக்கும் முன்னாடி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா 80 மார்க் சோ 100 க்கு 80 மார்க் இருந்துச்சு 80 மார்க் பிளஸ் 15 பிளஸ் 5 சோ ஓவரால பார்த்தா 100 இப்போ பேட்டர்ன் எப்படி மாத்தி இருக்காங்கன்னா 70 மார்க்குக்கு வந்து முதன்மை தேர்வு வச்சிருக்காங்க இந்த 70 மார்க்ல எப்படி பண்றாங்கன்னா 45 மார்க்குக்கு ஜெனரல் ஸ்டடிஸும் 25 மார்க்குக்கு சைக்காலஜிக்கும் வைக்கறாங்க சோ அப்ப 30 மார்க் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 மார்க்குக்கு ఫిజికల్க்கே வைக்கறாங்க சோ ఫిజికலே எப்படி வைக்கறாங்கன்னா 24 8 8 8 ஆ பிரிச்சறாங்க இப்போ டபுள் ஸ்டார் அடிச்சா 8 மார்க் சிங்கிள் ஸ்டார் அடிச்சா 4 மார்க் அதுக்கு அப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற 6 மார்க் எதுக்கு வேணானா ஸ்பெஷல் சோ ஸ்பெஷல் கேட்டகரினா என்னன்னு சொல்றாங்கன்னா NCC NSS ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈச் வந்து 2 மார்க் அதுலயே வந்து நம்ம கேட்டகரி இருக்கு இப்போ NCC ன்னு பார்த்தா C செட்யூல்ட் B செட்யூல்ட் A செட்யூல்ட் அதுக்கு அப்புறம் வந்து NSS ன்னு பார்த்தா நேஷனல் லெவல் ஸ்டேட் சோ இந்த மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டி நமக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 1/2 மார்க் வந்து இருக்கு சோ நெக்ஸ்ட் படி பார்த்தா நமக்கு எக்ஸாம் எப்போ நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணலாம்னா 7 ஆம் தேதி சோ இந்த மாசம் 7 ஆம் தேதில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னா 15 ஆகஸ்ட் 2022 ல நமக்கு முடியுது இப்போ விஸ்டம் அகாடமில டெஸ்ட் சீரிஸ் எஸ்ஐ பேட்ச்க்கு ஒரு 11 டெஸ்ட் சீரிஸ் வச்சிருந்தோம் சோ அந்த 11 டெஸ்ட் சீரிஸ்ல ஜெனரல் ஸ்டடிஸ்ல மட்டுமே நமக்கு வந்து எத்தனை क्वेश्चन डायरेक्टली கேட்டிருக்காங்கன்னா 20 क्वेश्चंस சோ 20 क्वेश्चंस வந்து डायरेक्टली வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அழகா கேட்டிருக்காங்க சோ டெஸ்ட் சீரிஸ் நீங்க வந்து சும்மா ரிவிஷன் பண்ணி நீங்க போயிருந்தாலே கண்டிப்பா தாராளமா 20 क्वेश्चन நீங்க அடிச்சு வந்திருக்கலாம் அதே பேஸ்ல தான் இப்ப என்ன நடக்கும்னா நெக்ஸ்ட் பிசி க்கும் क्वेश्चन எடுக்கப்படும் சோ ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் பார்த்தா பாக்ஸ் கண்டெய்னர் எடுத்தாச்சு புக் பேக் எடுத்தாச்சு சோ அதுக்கு அப்புறம் வந்து பிசி ரிலேட்டடா என்ன क्वेश्चन தேவை சோ என்ன ரிலெவன்ட் சோ எல்லாமே ரிலெவன்ட்டா எடுத்து அழகா பிசி க்கு தனியா ஒரு மெட்டீரியல் எடுத்தாச்சு சோ நீங்க வந்து தனித்தனியா வந்து எங்கேயும் படிக்கணும் அவசியம் இல்லை விஸ்டம் அகாடமி பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் படிச்சாலே பிசிக்கு தேவைக்கு அதிகமானதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குமே வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே வந்து அழகாக பிரித்து பிரித்து நாங்கள் ஒரு பேட்ச் ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கும் அதே மாதிரி எஸ்ஐக்கு நடந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி நோட்டிஃபிகேஷன்ல 45 பிளஸ் 25 இப்படி விட்டுருவாங்க அதே சீரிஸ் தான் நமக்கு நடக்கும் சோ வந்து டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா நடக்கும் கமிங் மண்டேல இருந்து பிசிக்கு வந்து பேட்ச் ஆரம்பிக்குது பேட்ச் நேம் வந்து ஜான்சி பேட்ச் சோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்